இந்த பெயரை பார்க்கும் போதே மிக சிறப்பாக இருக்கிறது, ஆரோக்கிய மருத்துவர் அமைப்பு. திருவள்ளுவர் சொல்லுவார், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இன்னைக்கு மருத்துவம் என்று சொன்னால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஆங்கில மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அலோபதி, யுனானி, அக்குபஞ்சர், இது போன்ற பல மருத்துவங்கள் இருக்கின்றன. இந்த மருத்துவங்களுக்கெல்லாம் தலையாய மருத்துவம், ஆரம்ப மருத்துவம் என்று சொன்னால் அது சித்த மருத்துவம் தான். இது தோன்றிய இடம் தமிழ்நாடு தான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்வார்களே, இது தமிழ்நாடு தான். சில ஆங்கில அறிஞர்கள் இன்றைக்கு கூட சொல்கிறார்கள், ஆதாரபூர்வமாக உலகத்திலே மனிதன் தோன்றிய முதல் இடம் தென்னிந்தியா என்று சொல்கிறார்கள், அதாக குறிப்பாக தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு என்று சொன்னால் ஒரு பகுதி ஆந்திராவும் சேரும், கர்நாடகமும் சேரும். எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், பேராசிரியர் பீட்டர் அவர்கள், அவர்கள் தோற்றத்தை பார்த்தாலே தெரிகிறது முதல் முறையாக என்றுதான் நான் அவர்களை பார்க்கிறேன், ஒரு சித்தருடைய தோற்றம். சித்தருக்குள்ள அந்த முற்போக்கு சிந்தனை அவரிடம் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் களிர், கணியன் பூங்கரனார் சொன்னார். திருமூலர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இந்த ஒரு கருத்து யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் சித்தர் நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சற்று தூரம் முன்னோக்கி சென்றால் சித்தர்களாகவே ஆக்கிவிட முடியும், இதில் சந்தேகம் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆக ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மதம், இனம், ஜாதி, நாடு இவற்றை கடந்து நிற்கின்ற போதுதான் சித்தர் என்ற நிலை வருகிறது. சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர். அப்படித்தான் பல சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். பதில் சித்தர்கள் என்று சொல்கிறோமே அவர்கள் அப்படிதான் சித்தர்கள். உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம், அதன் பின்னாலே நான் செல்ல விரும்பவில்லை, அதுவும் செல்லலாம் இந்த நேரத்திலே அது தேவையில்லை. ஆக உடலும் உள்ளமும் வேண்டும், இது இரண்டும் சேர்ந்தால் தான் சித்த நிலையை நான் அடைய முடியும். அப்போ உடல் நலம் வேண்டுமானால் அந்த உடலை நாம் பேணி காக்க வேண்டும். சித்தர்கள் பெரும்பாலும் மருத்துவம் சொன்ன மருத்துவர்கள் எல்லாம் இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், கனிகள், காய்கள், பூக்கள். இங்கே வழிபாட்டு முறைகளில் கூட பாருங்கள், பெரும்பகுதி அருகம்புல், துளசி, வில்வம், இது போன்ற வேம்பு மலர்களை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி. ஒரு நூலில் நான் பார்த்தேன், ஒரு பெண்ணுக்கு, அது ஒரு பசு ஓனருடைய டாக்டர் அவங்க, இதய நோய், டாக்டர்கிட்ட போனாங்க பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு, உங்களுக்கு குழந்தை இருக்கு, கண்ணீரோடு இருக்காங்க, யாரோ சொல்லியிருக்காங்க இந்த செம்பருத்தி இருக்குல்ல ஒற்றை எடுக்கு, அவருடைய மொட்டை காலையில் ஒரு நாள், மாலையில் ஒரு நாள் இப்படி சாப்பிடுங்க, மூணு நாள் சரியாயிடும்னு. அவங்க வேறு வழி இல்லாமல் செம்பருத்தி மொட்டை தானே, அது நல்லதாக இருக்கும். ஏன்னா இந்த இது மாதிரி இது நம்ம இது இருக்க ஒரு வெண்டைக்காய், கரெக்டாக சொன்னாங்க, வெண்டைக்காய் மாதிரி சுவை உள்ளது, அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக அவர்கள் சாப்பிட்ட உடனே ஒரு வாரம் இரண்டு வாரம் கழித்து போய் டெஸ்ட் பண்ணால் பிளாக்கே இல்லை. அதுதான் சித்த மருத்துவருடைய சிறப்பு. நான் வழக்கறிஞராக இருந்த காலம், ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் சென்னையில் தான் ஐனாவரத்தில், ஒரு பத்து பேர் வந்தாங்க, பத்து பேர்னா ஏழை மக்கள், அதில் பெண்களும் சில பேர். அவங்க வந்தவங்க அங்கே செல்ஃப் குக்கிங் நடந்துகிட்ருக்கு, இவங்களே அதை எடுத்துக்கிட்டாங்க, இவங்கள்ட்ட ஆலோசனைக்கு வந்தாங்க. அதில் ஒருத்தர் பார்மசிஸ்ட்னு சொல்கிறோமே மருந்தாளுநர், அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். அவர் சொன்னார் என்கிட்ட, இந்த பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் ஒரு கிராமப்புறத்துக்கு போயிட்டார், அந்த கிராமப்புறத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் இவருக்கு வாய்ப்பு உண்டு, அந்த வாய்ப்பே காலம்னு நான் சொல்லுவோமே, அது அங்கே பக்கத்தில் மருத்துவமனையே இல்லை அந்த காலத்தில். நான் ஜூனியராக இருக்கும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அந்த பார்மசிஸ்ட், அவருக்கு வாய்ப்பு உண்டுக்கு இங்கே மருந்து இல்லை, பி காம்ப்ளெக்ஸே கிடைக்காது. உடனே என்ன பண்ணிருக்காரு, அங்கே மற்றவங்கள்ட்ட சொன்னோம், இதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் தோட்டத்தில் இந்த வயலில் இது இருக்குல்ல எள்ளு, அந்த எள்ளு பூவை பறித்து சாப்பிட்டா நல்லா போய்டும் இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் அந்த வெள்ளையாக இருக்கும் எள்ளுப்பூ, எள்ளுப்பூ நாசி என்று கூட சொல்லுவார்கள் புலவர்கள். அந்த எள்ளுப்பூவை பறித்து அதனை அலசி விட்டு தினம் காலையில் மாலையில் ஒரு படி சாப்பிட்ருக்காரு. ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு சரியாக போச்சு. உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு, அந்த எள்ளுப்பூவை அப்படியே ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அவர் லேபுக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு, பியூர் பி காம்ப்ளெக்ஸ். அதாவது இன்றைக்கு அலோபதி என்று சொல்லுகிறோம், சித்த மருத்துவம் என்பது சாதாரணம் இல்லை, அதிலேயே தன்னை டெடிக்கேட்டட் சர்வீஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு டிவைன் நோன் என்று சொல்லுகிறார், அதனுடைய
கருத்தரங்கம் தான் இது. டிவைன் நோனி, வாழ்க்கையின் அமுதம். மிகச் சிறப்பாக மரியாதைக்குரிய பேராசிரியர் பீட்டர் அவர்கள் சொன்னார்கள், அது எந்த நோயெல்லாம் குணப்படுத்துகிறது. சாதாரணமாக நோயின்னு சொன்னால், சாதாரண இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியாவிலே உலகத்திலே அதிகமாக இந்த டயபெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நீரிழிவு நோய் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் அதிகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இருக்குது. என்ன காரணம்னா, நாம் பெரும்பகுதி அரிசி உணவு தான் சாப்பிட்றோம். நாம் வந்து காய்கறிகளை பெரும்பகுதி ஏற்றுக்கல. இந்த உணவு பழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்வோமானால் இது குறைந்துடும். அது மட்டும் இல்லை, சைவ உணவை பற்றி கூட அவர்கள் சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகாவது சைவ உணவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் சித்தர்களுடைய வழி. அப்போ கீரைகள், காய்கறிகள், பழங்களை நாம் சேர்த்துக்கொள்ளுகின்ற போது நம்ம வந்து அதுக்காக அரிசி உணவை நீக்கிக்கணும்னு அவசியம் இல்லை, குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உடல் உழைப்பு, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருந்திருக்கிறது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணின் என்று திருவள்ளுவர் சொல்வார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. எப்போ அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம உண்ட உணவு செரித்த பின்னே நாம் சாப்பிடுவோம் என்ற ஒரு நிலை இருக்குமானால் மருந்தே தேவையில்லை. ஆனால் அப்போ இந்த டிவன் நோனி கூட வேண்டாமா என்ற ஒரு கேள்வி. அதாவது அவர் சொல்லுவது என்று சொன்னால், ஆரோக்கியத்தை நாம் பேணி காப்போமையானால் மருந்து என்பது குறைவாக தேவைப்படும், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தேவைப்படும். இப்போ 10 வயசு குழந்தைக்கு கூட டயபெட்டிக்ஸ் இருக்குது. அப்போ இவங்க சொல்லும்போது அது சர்க்கரை நோயை குணப்படுத்துகிறது, மூட்டு வலியை குணப்படுத்துகிறது, பல நோய்கள் பெண்களுக்கான நோய்களை குணப்படுத்துகிறது, வயோதிக நிலையிலே நோய் குணப்படுத்துகிறது, பல் நோயினை குணப்படுத்துகிறது, கண் நோயினை குணப்படுத்துகிறது, கணையத்தின் தொடர்பான நோயினை குணப்படுத்துகிறது. அப்படி பார்க்கின்ற போது செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று வள்ளுவர் சொல்வார். அதுபோல் மருந்தில் கூட சாதாரண மருந்து உண்டு, சிறப்பான மருந்து உண்டு. இப்போ பல நோய்களை அது குணப்படுத்துகிறது என்று சொன்னால் அது தெய்வீக மருந்தாகத்தான் இருக்க முடியும். அதனுடைய மாமனிதர் என்று எப்படி சொல்கிறோம், சாதாரண மனிதர்கிறோம், எல்லாரும் ஆத்மா தான். அவரை மகாத்மான்னு சொல்கிறோம் காந்திஜியே. ஏன் மகாத்மா என்று சொன்னால், தனிச்சிறப்பு கொண்ட மனிதர், தன்னையே இந்த நாட்டுக்கு மக்களுக்கு அர்ப்பணித்தவர். அதனால் சாராதாரண ஆத்மான்னு நம்ம சொல்ல விரும்பல, மகாத்மா என்று சொல்கிறோம். பாரதியாரை கூட சாதாரண புலவர்னு சொல்ல, மகாகவி என்று சொல்கிறோம். சாதாரண கவினா எத்தனை பேர் இருப்பாங்க, மகாகவி என்று சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த நோனி என்ற மருந்து ஏதோ ஒரு நோய்க்கு மட்டும் இல்லாமல் பல நோய்களை குணப்படுத்துகிறது. பல நோய்களை குணப்படுத்தும் போது அதை டிவைன் என்று சொல்கிறோம், தெய்வீகம், தெய்வீக மருத்துவம். இதில் அனுபவம் பெற்றவர்கள் இங்கே வந்தார்கள், தங்களுடைய அனுபவத்தை அழகாக சொன்னார்கள். இவற்றை கேட்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரடி அனுபவம், இது சொல்லிக் கொடுத்து சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றிய பெருமையே, நம் தலைவர்கள் பலரை பற்றிய பெருமைகள் நமக்கு மற்றவங்க சொல்லி தான் தெரிய வருது. ஆனால் இங்கே பார்க்குறோம் ஒரு சித்தரை, சித்தர்னா இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை ஒருத்த பொறுத்தவரையில் இந்த மருத்துவங்களை கண்டுபிடித்தவர்களுக்கெல்லாம் அந்த சித்த குணம் இருந்திருக்கிறது. முகமது நபி யுனானி, யுனானி மனுஷன் என்ன, அதுவும் கொஞ்சம் முறைகளிலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் அதுவும் சித்த மருத்துவத்தை போன்றது தான். இன்றைக்கி நாம் வந்து பார்க்குறோம் பிராணாயாமம், அதே மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் இருக்குது, யோகா, இதெல்லாம் பழைய காலத்துலலாம் தேவையில்லாத ஆட்கள், பழைய ஆட்கள் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி மிக சிறப்பாக கல்வி பயின்றவர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இமயமலைக்கு வந்ததாக நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஏன்னா இமயமலை என்பது உச்சநிலையில் ஒரு நிலை. அங்கு அவர்கள் அங்கே மெடிடேஷன் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே அவர் தந்தையார், வளர்ப்பு தந்தையார் ஜோசப்பையும் தாயாரையும் விட்டு விட்டு போய்விட்டார். பிறகு இளைஞராகத்தான் திரும்பி வருகிறார் ஜெருசலத்துக்கு. அங்கே பிரச்சாரம் செய்கின்ற போது பைபிளில் கூட வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் யார், இந்த ஆசாரி ஜோசப்பனுடைய பையன் மாதிரி தெரியுது, இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க, ஒரு நையாண்டியாக பேசுகிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட வருத்தமாக சொல்கிறாரு, எந்த ஒரு பெரிய மனிதருக்கும் தன் உள்ளூரில் மரியாதை இருக்காது போல இருக்குது, அதைத்தான் இவருடைய பேச்சு காட்டுகிறது என்று. அப்போது எங்கே போனார் அவர், அவர் ஒரு மிகப்பெரிய சித்தர், இறைநிலை கொண்ட சித்தர். அதில் சித்தர் என்றால் சித்தர் இல்லை, கடவுள் அவதாரம், தெய்வீகம், தெய்வம், தெய்வம்னா இதுதான் சொல்ல முடியாது, தெர் இஸ் ஒன்லி ஒன் காட், அதுதானே திருமூலரே சொல்கிறாரு. அப்போ சைவத்தை இது பண்ணவர் சிவன் மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே, எப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லாரும் இதை ஒத்து. அப்போ ஒன்லி ஒன் காட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். அப்படி வருகின்ற போது தான் ஒரே ஒரு கடவுள், அது அந்த கடவுளை ஆணாகவும் வழிபடலாம், பெண்ணாகவும் வழிபடலாம். இது சிவபிராணத்தோட பார்த்தீங்கன்னா சிவனையே கேட்கிறார்கள், 33 கோடி தேவர்களும் 40,000 ரிஷிமார்களும் இறைவா பார்க்கணும்னு. மிகப்பெரிய ஒளி தன்படுகிறது, இறைவா நீ ஆணா பெண்ணா. அப்போ அர்த்தநாரீஸ்வரராக பிறகு காட்சி அளிக்கிறார், ஆணும் நானே பெண்ணும் நானே.
அப்பனும் நானே, அன்னையும் நானே. அப்பனாக பார்க்கும்போது நான் சிவன், அன்னையாக பார்க்கும்போது சக்தி. அதுதான் பிதா, அதுதான் ஜீசஸ், அதுதான் அல்லாஹ். இதில் என்ன மாற்றம்? 1938 பாரதியார் இறந்து விட்டார். அப்போவே அவர் சொல்கிறார், அந்த பாடல்கள்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், போன உலக சித்த வைத்திய மாநாட்டில் கூட அதை சொன்னேன், அதனால் திரும்பவும் அதையே சொல்ல நான் விரும்பவில்லை. மிக அற்புதமாக சொல்லுகிறார், ஆத்திச்சூடி இளம்பெறை அணிந்து மோனத்தில் இருக்கும் முழுவன் மேனியன், காரில் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையுருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பலவாறாக பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பரவாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே ஒளியனும் அறிவாம் என்று சொல்லுவார். அது என்னென்னமோ சொல்றோம், சிவன் அது மோனத்தில் இருக்கின்ற வெண் நிறம் கொண்ட சிவன், அல்லது திருப்பார்கடலில் இருக்கின்ற கருநிறம் கொண்ட பெருமாள், அல்லது மகமதுக்கு மறையருள் புரிந்த அல்லாஹ், இல்லை பிதாசுதன் பரிசுத்தாவி என்று சொல்லப்படுகின்ற ஜீசஸ், இப்படி பலவாறாக சொல்லப்படுகின்ற அது ஒன்று ஒரே கடவுள் தான், அது ஒளியனும் அறிவாம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த முற்போக்கு சிந்தனை 1938 இருந்திருக்கு. யார்? பாரதியாருக்கு. எனவே நம் மக்கள் முற்போக்கு சிந்தனையோட தான் இருந்திருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, பெரிய பெரிய ஆட்களை கூட மற்றவங்க சொன்னால் தான் நமக்கு புரியுது. சில பேர் இப்போ கூட படித்தவர்கள் சில இடம் கேட்டிங்கன்னா, நான் இந்த சாப்பாட்டெலாம் எடுத்துக்கிறது இல்லை, இந்த காய்கறி தான் எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கிறது என்ன, நான் உண்கிறேன் அல்லது சாப்பிடுகிறேன் இப்படி சொல்லலாம், அது என்ன எடுத்துக்கிறது, அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் டேக்கிங் திஸ்ங்கிறாங்க, அங்கே போய் அங்கேருந்து டிரான்ஸ்லேஷனாக திரும்பி வர்றாங்க அவங்க. இல்லை இல்லைனா எப்படி சொல்லுவாங்க, ஐ ஆம் நாட் டேக்கிங்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக அவங்க ஆங்கிலத்தில் இதை போயிட்டு அங்கேருந்து டிரான்ஸ்லேஷனாக இப்படி வந்து அப்படி சொல்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அண்ணல் காந்தியடிகள் லியோ டால்ஸ்டாய் என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞருடைய புத்தகங்களை அதிகமாக படிப்பது வழக்கம். அப்படி படிக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் எழுகிறது, உடனே ஒரு கடிதம் எழுதுகிறார். அங்கே லியோ டால்ஸ்டாய் அவர்கள் இவ்வளோ அற்புதமான கருத்துக்களாக எழுதுறீங்களே, எப்படி உங்களுக்கு புதுசு புதுசான கருத்துக்கள் எல்லாம் எழுத முடியுது, நீங்கள் இங்கே வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு எங்கேருந்து இந்த சங்கதியெல்லாம் கிடைக்குது அப்படின்னு காந்திஜி எழுதுகிறார். அதுக்கு என்ன பதில் வருதுன்னா, லியோ டால்ஸ்டாய்ட்டேருந்து ஒன்றும் இல்லை, ஒரு இந்திய நாட்டு பெரும்புலவர் ஒருத்தர், அந்த புலவர் எழுதின புத்தகம் ஜெர்மன் லாங்குவேஜில் எனக்கு கிடைச்சிது, அதை நான் படித்தேன், அதிலிருந்து தான் எழுதுகிறேன். அந்த புலவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் பேர் திருவள்ளுவர். காந்திஜி சொல்கிறாரு, எனக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்குது, ஒருவேளை நான் மறுபிறப்பில் மறுபடிப்படுத்தா நான் இந்தியாவில் தான் பிறக்கணும், அதுவும் தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும். ஏன்னா திருக்குறள் ஒரிஜினல்லாம் படிக்கணும். எந்த அளவுக்கு அப்போ காந்திஜி மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. இந்த டிவைன் நோனி கூட நான் அவர்கள் கொடுத்த புத்தகத்திலே பார்த்தேன், உலகத்தில் பல்கழகங்கள் இந்த இவருடைய ஆராய்ச்சியை எடுத்து பார்த்து அவருடைய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். டிவைன் நோனி எந்தெந்த நோய்களை குணப்படுத்துகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமல்ல, அது ஒரு பக்கம் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை நுண்ணூட்டச்சத்துக்களை அவர் 160 என்று சொன்னார்கள் நமக்கு வழங்குகிறது. ஆக ரெண்டு விதமாக அது செயல்படுகிறது, அதை அனுபவ ரீதியாக இங்கே சொன்னார்கள். ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அலோபதி என்று சொன்னால் எல்லாம் ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, ஏன் என்ன காரணம், டாக்ஸிக் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள், எதிர் விளைவுகளை சில நேரங்களில் உண்டாக்கிடுது. அதாவது அதனுடைய அதை ஏதோ ஒன்று வயிற்றுவலி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தலைவலி உண்டாயிடும், தலைவலி சாப்பிட்டான்னு வச்சுக்கோ, ரெண்டு வருஷம் கழிச்சு வேற ஒன்றாயிடும். இப்போ டயபெட்டிக்ஸே இருக்குன்னு வச்சுங்க, நீரிழிவு நோய், உடனே சொல்லுவாங்க இது நோய் இல்லைங்க, பின்னங்க இது டிசார்டருங்க, இது குணப்படுத்தவே முடியாது. இப்படி பல நோய்களை அப்படி தான் சொல்கிறாங்க, டிசார்டர் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் முழுமையான ஒரு தீர்வு என்று சொன்னால் அது சித்த மருத்துவமாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் இங்கே வந்த சித்தமய மருத்துவ அறிஞர் ஒருவர் உடனே பொறுக்க முடியல, எப்படி நீங்கள் ஆங்கிலேயர் வந்த பிறகு நீங்கள் சொன்னீங்க, நான் இந்த சபையெல்லாம் வந்து எனக்கு பொருட்டல்ல, நான் வந்து இங்கே பேசி ஆவேன், ரெண்டாம் தடவை மூணாம் தடவை கூட பேசுவேன், ஒருவேளை இங்கே நீதிபதி அவர்கள் ஏதாவது எடுக்க முடியாத பேச திரும்பவும் நான் வருவேன் என்ற ஒரு எச்சரிக்கையோடு எச்சரிக்கை கொடுக்கின்ற வகையிலே வந்து சென்றார்கள். நான் இங்கே பார்த்தேன், இது ஒரு விழா மட்டுமல்ல, இரண்டு சிறப்பு விழாக்கள், இன்னொன்று சாதனையாளர்கள், அதுவும் வாழ்க்கை சாதனையாளர். அப்படி பார்க்கும்போது டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள் இயக்குனர், பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள் மத்திய சித்த ஆராய்ச்சி நிறுவனம், இவருடைய சாதனை. அடுத்தது டாக்டர் வெண்மதியன், இவர்களும் பதி மருத்துவர், கர்நாடக சித்த அமைப்பிலே அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள், மருத்துவர் சங்கத்தில் சித்த மருத்துவத்தை இந்த அமைப்பினுடைய தலைவர்
திரு பாஸ்கரன் அவர்களிடம் சொல்லுகிறார்கள், அவர்கள் சித்த மருத்துவத்தை கர்நாடக மொழியிலே கன்னட மொழியிலே முயற்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். இது பாராட்டத்தக்க அம்சம். மூன்றாவது நபர், நான் இறக்கையிலே ஒரு உடன்பாடு இல்லை. தலைவர் அவர்கள் என்னை வந்து பார்க்கின்ற போது, தலைவர் ஆரோக்கிய மருத்துவ அமைப்பினுடைய தலைவர், நான் சொன்னேன், இது ரொம்ப கான்ட்ரவர்சி, என்னை இக்கட்டாக்குறீங்க, என்னை என் ஒய்ஃபுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் எப்படி அங்கே வர முடியும், அது கொஞ்சம் சிக்கல். ரெண்டாவது, அவங்க உரிமையில் நான் தலையிட முடியாது, அதனால் நான் முடியும், நான் சரி இன்னோ இல்லைன்னு சொல்ல முடியாது சொன்னேன். நான் வேணா நீங்கள் மிஸ்ஸஸ்ட்டு கேட்குறேன்னா நீங்கள் வந்து பார்த்தாரு, அவங்க முடியாதுன்ட்டாங்க. இன்னும் நீங்கள் வந்து கலந்துக்கிற விழாவில் நான் எப்படி வர முடியும்னு. இப்போ இது ஒரு அங்கே ஒரு பட்டிமன்றம், இங்கே நடந்த மாதிரியே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் அதுக்கு என்ன காரணம்னு. அவர்கள் எத்திராஜி கல்லூரியில் 25 ஆண்டுகள் பணியாற்றி அதற்கு விருது வழங்கியிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் மாணவிகள் மற்றவர்களை பல பேர், பழைய முன்னாள் மாணவிகள் கூட இன்னைக்கு கூட கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல ஆசிரியை என்ற ஒரு நற்பெயரோடு திகழ்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் சொன்னதுனாலே என்னால் மறுக்க முடியவில்லை. நான் சொன்ன, என்ன வச்சு நீங்கள் கூப்பிடக்கூடாது, என்ன வச்சு நீங்கள் கூப்பிட்டா நான் வர முடியாது, இல்லை அவங்களும் வர மறுக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதில் மனைவியினுடைய உரிமையை நான் தடுக்க முடியாது, அதுவும் சரியல்ல. அதான் சொன்னாங்க, இக்கட்டான சூழ்நிலை, இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது. ஆக ஏதோ ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த வகையில் நான் இந்த அமைப்புக்கு, நீங்கள் இந்த குழு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் தேர்ந்தெடுக்கல, நான் சிபாரிசும் பண்ணலை. ஆக தனிப்பட்ட முறையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது அரிமா ஜி நடராஜன் அவர்கள். அவர்கள் இந்திய ரஷ்ய கலாச்சாரத்தினுடைய அமைப்பினுடைய செயலராகவும் பற்பல அமைப்புகளிலே அவர்கள் செயல் வீரராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் மாமணி டாக்டர் அழகு இளமாறன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மிக இளைஞர் உள்ளத்தாலே, உணர்வுகளாலும் இளைஞர். எத்தனை புத்தகங்களை இலவசமாக எங்கள்கிட்டலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. எங்களுக்கே பயம், எத்தனையும் படித்தாகணும் என்ன, ஏன்னா இலவசங்கும் போது அவங்க அந்த அன்பை புரிந்து கொண்டு படித்தாக வேண்டும் என்ன, அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை. அதுபோலவே காக்கோ மணிவாசக மருத்துவர், அரிமா மருத்துவர், பொதுச்செயலர், பாரம்பரிய மருத்துவம். இங்கே நம்ம பார்க்கும்போது பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம்னு என்ன, இப்போ கூட பார்க்குறோம் கிராமங்களில் சில நல்ல மருந்துகள்லாம் இருக்குது, அவங்க சொல்கிறதே இல்லை, சொல்லாமலே அவர்கள் இறந்து போவார்கள். ஆனால் அந்த சமுதாயத்துக்கு அதனுடைய பயன் கிடைக்காமல் போய்விடுகிறது. நான் கூட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், பாரம்பரிய மருத்துவர்கள், உங்களுடைய பாரம்பரிய மருத்துவ அந்த ஆராய்ச்சியினை, அந்த நல்ல மருத்துவத்தை மக்கள் அனைவருக்கும் கிடைக்கின்ற அளவுக்கு நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்னாலே மரியாதைக்குரிய திரு வி ஐ நாதன், பொதுச்செயலர், தமிழ்நாடு பொதுநலச் சங்கம். இங்கே கீழே பார்க்கும்போது பப்ளிக் வெல்ஃபேர், தமிழ் மாத இழர், தமிழ் மாத இழரில் என்ன பப்ளிக் வெல்ஃபேர், இது நான் குறைய சொல்லலை, அதையும் போட்டுக்கலாம். பட் அதே இது மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தை இல்லை. பப்ளிக் வெல்ஃபேர்னா பொதுநலம், பொதுநல மாத இழர், வேணா பிராக்கெட்டில் வேணா பப்ளிக் வெல்ஃபேர்னு போட்டுக்கலாமே. ஆக பதில் இங்கே கிடைச்சி போச்சு, அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தர்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். சித்த மருத்துவம் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் சொன்னார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயரை பற்றி பார்க்குறோம். கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த காலம் எப்போ, அதெல்லாம் வெறும் கற்பனை கதை அல்ல. அந்த கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்தை பார்க்கிறார். சிவலிங்கத்திலே கண்கள், இரண்டு கண்களிலே ஒரு கண்ணிலிருந்து குருதி வழிகிறது. அந்த செங்குருதியை பார்த்த உடனே தன்னுடைய கண்ணை பிடுங்கி வைக்கிறார். மற்றொரு கண்ணிலும் வருகிறது, வைப்பதாக வருகிறது, அதில் அவர் செருப்பு காலோடு வைக்கிறார். இது புராண கதை, நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு கருத்து உண்மை, நான் அது உண்மையா பொய்யா என்ற விவாதத்திற்கு வரவில்லை. ஆனால் கண்களை மாற்று உறுப்பு நாம் வைக்க முடியும், பொருத்த முடியும் என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கொள்கை ரீதியான ஒரு கருத்தினை அந்த காலத்திலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு கண்ணை பறித்து வேறொருவருக்கு பொருத்த முடியும், அந்த ஒரு நிலை இருந்திருக்கிறது, பொருந்துகிறது. இந்த கான்செப்ட் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கூட கண்ணன் வந்து இரத்த தானம், ரத்தம், ரத்தத்தை கொடுத்து தானம் செய்கிறான். யார், கர்ணன், கிருஷ்ணரிடம். அதாவது அந்த இரத்த தானம் என்ற ஒரு கான்செப்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத்த தானம் ஒரு சாதாரண தானம் இல்லை, பல உயிர்களை காக்கின்ற ஒரு நிலையை பார்க்குறோம். ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் அடிப்படை கூறுகளை பார்க்கின்ற போது நம்மவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட ஆங்கில மருத்துவத்தை பார்க்கணும். நான் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன், காப்பி ரைட் என்று உங்களுக்கு தெரியும், காப்பி ரைட், ட்ரேட்மார்க் ரைட், பேட்டன்ஸ் ரைட்.
அதில் நான் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கேன். இது இன்டர்நேஷனல் லெவலில் வருது, பன்னாடுகள் தொடர்பான வழக்குகள் பல நூறு கோடிகள். நான் இந்த கழக்குக்காக போகவில்லை, அதனுடைய கருத்துக்காக போகிறேன். காப்பிரைட்டுன்னு சொன்னால் காப்புரிமை. எந்த ஒரு பொருளையும் காப்புரிமை செய்துவிட்டால் வேறொருவர் அந்த பொருளை வந்து தயாரிக்க முடியாது. ஏன்னா காப்புரிமை பெற்ற ஒரு வழக்கு போடுவார். அவர் வந்து இந்தியாவில் காப்புரிமை போட்டிருப்பார், வேறு அமெரிக்காவிலையும் போட்டிருக்கலாம், லண்டனில் மற்ற கண்ட்ரிலையும் போட்டிருக்கலாம். உடனே அந்த மாதிரி காப்புரிமை பெற்ற பிறகு நம்மால் அதை செய்ய முடியாது. அதனால் இங்கே உள்ள மருத்துவர்கள் என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு பெருசாக செலவு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு வழக்கறிஞர் பார்க்கலாம், முறைப்படி உங்கள் மருந்தை வந்து நீங்கள் காப்புரிமை பண்ணிக்கலாம். அப்படி காப்புரிமை செய்துவிட்டால் இந்த பெயரிலோ அல்லது இந்த மருந்தையோ வேறு ஒருவர் தயாரிக்க முடியாது. அதே மாதிரி பேட்டன்ட் ரைட் இருக்குது, அதே மாதிரி ட்ரேட்மார்க் ரைட் இருக்குது. இதெல்லாம் ஏன்னா